ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நம்ம கீர்த்தி சுரேஷ் பத்தி உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியுங்க தமிழ் சினிமாவில் முதல் முதல்ல இவங்க வந்த படம் அட்டு பிளாப் படம் பேர் கூட ஞாபகம் இருக்காதுனா பாத்துக்கோங்க ஆனா அதுக்கப்புறமா இவங்க நடிச்ச எல்லா படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிட்டே போயிடுச்சுங்க தமிழ் சினிமாவில் ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டு முன்னணி நடிகை அப்படின்ற ஒரு அந்தஸ்துக்கும் வந்துட்டாங்க ஆனா விதி யாரை விட்டுச்சு விதி வலியதாச்சு தமிழ் நடிச்சா பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு பக்கம் மலையாள பக்கம் போனாங்க அங்கேயும் இவங்கள வச்சு நிறைய ஹிட்டு படங்கள் வெளியே வந்துச்சு ஆனா அதுக்கப்புறமா அம்மணி எடுத்த முடிவு தான் வந்துட்டு ரொம்ப டேஞ்சரான முடிவு ஹிந்தி பக்கம் போலாம் அப்படின்னு ஸோ அதிகபட்சமா வந்துட்டு இந்த பக்கம் அதாவது தெலுங்கு மலையாளம் தமிழ் இந்த நடிகைகளுடைய கனவே வந்துட்டு ஹிந்தில போய் கொஞ்சம் பெரிய ஆளா வரணும் தாங்க ஒரு முறை வந்துட்டு நம்ம ஸ்ரீதேவி போய் பெரிய ஆளா ஆகிட்டாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே போனால் செட் ஆகும்மா ஆனா எல்லாருக்கும் அதான் வந்துட்டு நினைப்பேன் ஸோ நம்ம கீர்த்தி சிசேஷம் அதுக்கு வில விதிவிலக்கு இல்லை ஸோ ஹிந்தி பக்கம் போனாங்க அவங்கள வச்சு ஒரு படமும் நடிக்கதா இருந்தாங்க ஆனா அவங்க ரொம்ப ஒல்லியானதுனால அந்த படத்தை விட்டு அவங்க நீக்கவும் பட்டிருக்காங்க ஸோ தற்போது அந்த படத்துல அவங்க இல்லை அப்படின்றது வந்துட்டு அதிகாரப்பூர்வமாகவே இன்னும் கொஞ்ச நாளில் வெளிய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ தற்போது இவங்களுக்கு எந்த ஒரு பட வாய்ப்பும் இல்லை ஏன்னா தமிழ்ல வந்துட்டு இவங்க கொஞ்சம் வந்துட்டு சூப்பராக இருந்தாங்க ரொம்ப க்யூட்டான எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்துருந்தாங்க ஆனால் ஆனா ரொம்ப ஒல்லியான காரணத்தினால தமிழ்லேயும் உங்களுக்கு பட வாய்ப்புகள் இல்லை ஸோ இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டு இவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது அப்படின்ற செய்தி வந்துட்டு வெளியே வந்திருக்கு அதுவும் அவங்க வீட்டில் சொல்ற பையனை தான் இவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களாம் சோ வீட்டில் சொல்ற பையன் வந்துட்டு எதுவும் சப்ப பசங்களாம் கிடையாதுங்க பிஜேபியில் ரொம்ப முக்கிய புள்ளியோட பையன் ஒருத்தர் தான் வந்துட்டு நம்ம கீர்த்தி சுரேஷ் திருமணம் செஞ்சுக்க போகிறாங்களாம் நம்ம கீர்த்தி சுரேஷோட அப்பா இருக்கார்ல அவர் வந்துட்டு பிஜேபியோட விசுவாசி அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு முக்கியமான பொறுப்புலையும் இருந்து வந்திருக்காரு சோ அவர் தான் வந்துட்டு இந்த திருமண ஏற்பாடை வந்துட்டு செஞ்சுருக்காராம் எல்லாத்தைய விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா கீர்த்தி சுரேஷ் கூட இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்களாம் ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு கீர்த்தி சுரேஷோட திருமணம் நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க ஸோ இந்த செய்தி அவங்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு ஏன்னா ஹிந்திக்கு போனவங்க மறுபடியும் தமிழ்ல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ரவுண்டு வருவாங்க எதிர்பார்த்தவங்களுக்கு திடீர்னு வந்துட்டு கல்யாணம் வரைக்கும் போனதுனால கல்யாணத்துக்கு அப்புறமா இவங்க நடிக்க வருவாங்களோ மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு மேக்சிமம் அதாவது எண்பது ரசிகர்கள் இவங்க கல்யாணத்துக்கு அப்புறமா நடிக்க வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க போன போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை இதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம்